சலாசத்து குத்துப் என்ற நூலில் அது சஜ்ஜான் என்ற பாடத்தில் அல் இதுகாமு சலாசத் வன்வாயின் என்ற தலைப்பிலே மீதமான பகுதி, அதாவது வக்கதாலி வக்கதா அவ்வாறுதான் எஜிபுல் இதுகாமு ஃபி ஹாதிஹில் அஃபாலி, இந்த வினை சொற்களிலே இதுகாம் கட்டாயமாகும். இதா பனைத்தஹா லில் மஃபூலி, மஃபூலுக்கு அவற்றை நீ எடுத்தால். நஹ்வு முத்த யுமத்து, முத்த என்பதை முதத முதித என்று சொல்ல முடியாது, யுமத்துவை யும்தது என்று சொல்வதில்லை, முத்த யுமத்து என்று தான் சொல்ல வேண்டும். முத்த நீட்டப்பட்டது, யுமத்து நீட்டப்படுகிறது. கதாலிக்க நலாயிருகு, அவ்வாறே அதுக்கு நிகரானவைகளும். ஒயஜிபாயதன் ஃபி நஹ்வி முத்தன் மஸ்தரன், வினையடியாக இருக்கும் நிலையில் முத்தன் என்பதிலும் என்பது போன்றதிலும் அந்த இதுவாம் கட்டாயமாகும். பக்கதா அவ்வாறுதான் எஜிபு இது தசல பில் ஃபிஅலில் முலாஃபி, இரட்டிப்பாக்கப்பட்ட வினை சொல்லுடன் அது சேர்ந்து வந்தால் பி ஃபிஅலின் ஷாக்கலஹு, அதுக்கு ஒப்பான வினைச்சொல்லுடன் சேர்ந்து வந்தால் அலிஃபு லமீரி, லமீருடைய பிரதி பேர் சொல்லுடைய அலிஃப் வாவுஹு, அது அல்லது அதனுடைய வாவு அவ் யாவுஹு அல்லது அதனுடைய யா சேர்ந்து வந்தாலும் இது ஆம் கட்டாயமாகும். அதாவது நஹு முத்தா, அவர்கள் இருவர்கள் நீட்டப்பட்டார்கள், அல்லது அவ்விரண்டும் நீட்டப்பட்டது, முத்து அவர்கள் பலர் நீட்டப்பட்டார்கள், முத்தி முத்தி அதாவது முத்தா முத்து முத்தி. இந்த இடம் ஃபேலு அம்ருடைய இடம், எனவே பொருள் வித்தியாசப்படும். அது முந்தி இரண்டும் ஃபேல் மாதிக்கும் ஒப்பாகிறது, எனவே ஃபேல் அம்றுதான் என்று சொல்வதுதான் இந்த இடத்தில் மிக பொருத்தம். முத்த முத்தா முத்து முத்தி முத்தா என்று நாங்கள் அதை எடுக்க வேண்டும். முத்தா என்றால் நீங்கள் இரு ஆண்கள் நீட்டுங்கள், முத்து நீங்கள் பல ஆண்கள் நீட்டுங்கள், அதே கொண்டு முத்தி நீ ஒரு பெண் நீட்டு என்பது பொருளாகும். இந்த கட்டத்திலும் இந்த இடத்தில் எதுவாம் செய்வது, எதுவாமை விடுவிக்காமல் சொல்வது வாஜிபாகும்.